Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற கோலம் வந்து சர்க்கிள் ஷேப்பை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கோலம் தான் வரைய போறேன். சர்க்கிள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல வரையலாம், ஆனா சம்டைம்ஸ் வந்து கோணலாம் போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரையறதுக்கு நான் ஒரு த்ரெட்டும் ஒரு சாக் பீஸும் யூஸ் பண்ணி, நம்ம சின்ன வயசுல ஜாமெட்ரி பாக்ஸ்ல கம்பஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதே டெக்னிக்ல தான் நான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு அவுட்டர் சர்க்கிள் வந்து வரையலாமே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் த்ரெட்டை வந்து லென்தன் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய அவுட்டர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இருக்கேன். பாருங்க, ஃப்ரீ ஹேண்ட்ல உங்களால வரைய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ அஹெட். ஆனா இது கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திஸ் அ வெரி நைஸ் டிப் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பேஸ் அதாவது ஸ்கெலிட்டன் வந்து சாக் பீஸில் வரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து கோலமாவில் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். சென்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக செக்கர்ட் பேட்டர்ன் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அவுட்டர் சர்க்கிளும் வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், எந்த ஒரு கோலம் வரைஞ்சாலுமே வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் அப்படிங்கிறதா எனக்கு மைண்டில் இருக்குமே தவிர, அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இமேஜினேஷன் வந்து போட போட தான் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போவேனுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சென்டரில் வந்து டாட்ஸ் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அந்த டாட்ஸும் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கணும் அப்படிங்கும்போது முதல்ல ஃபோர் கார்னர்ஸ், அதுக்கப்புறமா இடையில, அதுக்கப்புறமா அதுக்கும் இடையில வந்து நம்ம போட்டுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும், தப்பு போக வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த செக்டு வந்து நான் வரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து இயர்பட்டில் ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இது விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து எப்படி ரெண்டு தின் லைன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம சாதாரண ஒரு லைன் போட்டு இயர்பட்டில் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடடா ஆமாம் இது ரொம்ப சிம்பிளாச்சே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பாருங்க, ரொம்ப சிம்பிளான டிசைன், அந்த செக்கர்ட் பேட்டர்ன் போட்டுட்டு அந்த டாட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு எடுப்பாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அவுட்டர் சர்க்கிள் வந்து இப்போது மாவால் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் சாக் பீஸில் போடும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக போடணுங்க. அதுக்கப்புறமா இயர்பட்டில் நம்ம வந்து வரையும் போது அந்த அடியில் சாக் பீஸ் லைன் தெரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு வந்து கலர் வந்து எடுத்து காட்டாது. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி பென்சில் ட்ராயிங் பண்ணும்போது லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டார்க் பண்ணுவோமோ அதே டெக்னிக் தான். சாக் பீஸில் லைன் வரைகிறது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கைட்லைன் தான். ஸோ இதுவும் வந்து முதல்ல ஃபோர் கார்னர்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சென்டரில் வந்து வேறு ஏதாவது எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கம் முடிஞ்சாச்சு. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சைடு கூட இதே மாதிரி இந்த தாமரைப்பூ ஸ்டைலில் வந்து நான் கோலம் போட போகிறேன். ஸோ பாருங்கள், இடையில வந்து இப்போது இடத்த பொறுத்து தான் நான் வந்து டிசைனை வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாலு பக்கமும் வந்து நம்ம வரைஞ்சி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ட் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் ஏதாவது பண்ணணுமா இல்லை இது போதுமா அப்படின்ட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இதே மாதிரி நாலு பக்கமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ட் வியூ எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து இயர்பட்டில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டி ஸ்பைக்ஸ் ஆட்டோ நான் வந்து போட்டுட்ருக்கேன். அடுத்தது வந்து இந்த சைடும் அந்த சைடும் ஒரு சிம்பிளான பெட்டல், அதுக்கப்புறமா இந்த ஸ்வர்லும் வந்து நான் ஸ்பைக்ஸால் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது இந்த சென்டர் ஆர்ச், இந்த ஆர்ச்சுக்கும் அந்த ஆர்ச்சுக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி டாட்ஸாலையும் ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதே பேட்டர்னில் வந்து ஃபுல் கோலமும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. ஓவரால் வியூ நம்ம பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கோலம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், சிம்பிள் ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி அது எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னையோட சிம்பிள் கோலம். ஸோ கண்டிப்பாக இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.